Praise the Lord. Good morning. Wish each one of you a very happy new year. Ungal ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்களுடைய புது வருட நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த வருடத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் செய்வார். God will bless you this year. இந்த வருடத்தின் வாக்குத்தத்த செய்தி எசேக்கியல் 36 அதிகாரம் வசனம் 9. எசேக்கியல் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆலோசனைகளை சொல்கிறார். அது மாத்திரமல்ல, கஷ்டத்திலும் வேதனையிலும் தவறுகள் செய்து அவர்கள் வேதனையில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். இந்த புது வருடத்திலும் கர்த்தர் உங்களோடு இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுகிறார். கடந்த வருடம் பல வேதனைகள் கஷ்டங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வருடத்திலே தேவன் உங்களுக்கு சொல்வது, அந்த கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோமா? ஹல்லேலூயா! புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். நாம் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆமென். பாருங்க, முதல் இந்த ஒரு சில தலைப்பின் கீழாக இந்த வார்த்தையை கொடுக்க நான் விரும்புகிறேன். நான் உங்கள் பட்சத்திலிருந்து. ஹல்லேலூயா! பலர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், ஐ வில் பி வித் யூ. கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோமா? எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நான் உன் பட்சத்திலே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் யோசேப்பின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தன்னுடைய அன்பான தகப்பன், தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு குழியிலே தள்ளப்பட்டு இதெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொல்லி, ஆனால் அவையெல்லாம் நடந்த பொழுது வேதம் சொல்லுகிறது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 39 அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கிறோம், தேவன் யோசேப்போடு இருந்தார். கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோமா? தேவ ஜனமே, சமீபத்தில் நடந்த அந்த பயங்கரமான அந்த ஆண்டு, ஹல்லேலூயா, வெள்ளத்திலே சென்னையிலே வந்த அந்த வெள்ளம் நம்ம எதிர்பார்த்தோமா? நினைக்கவே இல்லை. அருமையான மழை, நல்ல அழகான மழை துளிகள் வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷம்னால், அந்த மழை வெள்ளமாக மாறும் பொழுது எவ்வளவு ஒரு பயங்கர பாதிப்பு, எவ்வளவு ஒரு திகில், எவ்வளவு இழப்பு. ஒரு சகோதரி அவர்கள் சொன்னார்கள், அக்கா என்னுடைய பிள்ளைக்கு நான் செரலா எடுக்க கூட எனக்கு நேரம் இல்லை அக்கா. இரவு 2 மணிக்கு வெள்ளம் ஒவ்வொரு பாத்ரூம் பக்கம் இருந்தோம், எல்லா 4 பக்கத்திலும் இருந்தோம், அப்படியே தண்ணீர் சூழ்ந்து கொண்டது. என் குழந்தையை வாரிக்கொண்டு, 2 வயது குழந்தையை வாரிக்கொண்டு நான் மேல் மாடிக்கு நாங்கள் ஓடிவிட்டோம். சிரல்லாக்கு எடுக்க கூட நேரம் இல்லை, என் பிள்ளைக்கு பால் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுத்த இட்டிலியே அவள் சாப்பிட்டு பழக்கமில்லை, ஆனால் ஒரு அரை இட்டி சாப்பிட்டாள் என்று கண்ணீரோடு இந்த சகோதரி அவர்கள் சொன்னார்கள். அந்த தேவ ஜனமே, மழை, அருமையான மழை வெள்ளமாக மாறும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? நம்மளுடைய அந்தஸ்து, நம்முடைய பணம், பலருடைய வீட்டிலே ஃப்ரிட்ஜ் மிதந்ததாம், பலருடைய இன்ஜினியர்ஸ், ஐடி கம்பெனியில் வேலை செய்பவர்கள் அவர்களுடைய லேப்டாப், அவர்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் மிதந்ததாம். ஏடிஎம் பேங்க்ல பணம் இருக்கு, ஆனா ஏடிஎம்க்கு போக முடியாது, கார் இருக்கு ஓட்ட முடியாது, பணம் இருக்கு எடுக்க முடியாது, எல்லாம் வீண். தேவ ஜனமே, ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்கிறார், நீ தண்ணீரிலே நீ கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோமா? ஹல்லேலூயா! ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேர் பற்றாது. இந்த அருமையான வசனம் என்ன அவ்வளவு தொட்டது. ஒரு பாடலை கூட நான் எழுதினேன் இவ்விதமாக, அக்கினியிலே நடப்பவர் தனியிலே நடப்பவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி. ஆம் தான், தேவ ஜனமே, எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? இந்த வருடத்திலே ஆண்டவர் கொடுக்கிறது, நான் உன்னோடு இருப்பேன், ஐ வில் பி வித் யூ, நான் உன் பட்சத்திலே இருப்பேன். தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? நான் உன் பட்சத்திலே இருப்பேன். ஹல்லேலூயா! வாழ்நாள் எல்லாம்
துரோகியாக வாழ்ந்து வாழ்நாளெல்லாம் திருடராக வாழ்ந்து வாழ்நாளை வீணடித்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. இயேசுவோடு பக்கத்தில் இருக்கும்படியாக ஒரு பாக்கியம் கிடைத்தது. அவன் சொன்னான், ஒருவன் சொன்னான், நீ இறங்கி வா என்று சொல்லி அவன் ஏளனமாக பேசுகிறான். ஆனால் ஆனால் ஒரு திருடன் சொன்னான், பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை, லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்து கொள்ளும் என்று சொன்னான். அப்பொழுது 43 ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், உன்னோடு நான் இருப்பேன், நீ என்னோடு இருப்பாய் மகனே, என் கூட இருக்கணும்னு தானே உனக்கு ஆசை, உனக்கு நான் கூட இறை கூட இருக்கணும் தானே ஆசை. என்ன நினைக்கிறோம், சில நேரத்தில் இந்த உலகத்திலே நான் எதை தொட்டாலும் பொண்ணாக மாறணும், நான் இந்த வியாபாரம் செய்யணும், நான் அந்த ஊருக்கு நான் போகணும், நான் அமெரிக்காவுக்கு நான் போகணும், நான் யூரோப்புக்கு நான் போகணும், நான் பணம் சம்பாதிக்கணும், நான் வீடை கட்டணும், இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, இதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த திருடன் சொல்கிறான் பாரு, எல்லாவற்றையும் பார்த்து அவன் துஷ்டமாக அந்த கடைசி நிமிஷத்தில், ஆண்டவரே உன்னோடு நான் இருக்கணும், ஆண்டவரே என்னை சேர்த்துக்குவீங்களா என்று சொல்லும்பொழுது என்னோடு நீ இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுதாங்க பெரிய பாக்கியம், உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அடுத்தது அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, ஐ வில் டேர்ன் டு யூ, உங்களை கண்ணோக்குவேன். அண்ட் ஹல்லேலூயா. நம்ம எதை கண்ணோக்குகிறோம்? இந்த வேலையிலே உங்களோடு நான் பேசுகிறேன். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கஷ்டம், வேதனை, குடும்பத்திலே கஷ்டம், இந்த நாட்கள், இந்த நாளிலே கூட, இந்த காலையிலே, இந்த முதல் தேதியிலே நீங்கள் அமர்ந்து, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை கொடுக்குறீங்க என்று சொல்லி நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 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 கிறிஸ்துமஸ் முடிந்தவுடன் சில வருடங்களுக்கு முன்பாக, நாங்கள் சர்ச் ஆரம்பிப்பதற்கு முன்பாக, நாங்கள் எங்களுடைய தாயார் வீட்டிலே குடும்பமாக நான் போயிருப்பேன். ஆனால் ஒரு நாள் அந்த ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே என் தாயாரோடு இருப்பேன். ஆனால் பாருங்க, ஆண்டவர் 2011 ஆண்டவர் நிறுத்தி போட்டார். என்னுடைய பிள்ளைகள் போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் நிறுத்தி போட்டு என்னையும் என் கணவரையும், நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். பயங்கர அப்பொழுது 2008 எனக்கு ஒரு பெரிய மேஜர் ஆப்ரேஷன் நடந்தது. அதற்கு பிறகு கொஞ்சம் கடினமாக உபவாசம் இருக்கும் பொழுது பயங்கர வேதனைப்படுவேன். ஆனால் அந்த 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 நியூ இயர் சமயத்திலே உபவாசம் இருந்து நாங்கள் ஜெபித்தோம். நியூ இயர் அன்று தேவ ஜனமே உபவாசம் இருந்து நானும் என் கணவரும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வாசம் இருந்து, ஆண்டவரே இந்த 2011 எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்று சொல்லி, எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் எங்களுக்கு அநேக ஆண்டவர் பரிசுகளையும், ஆண்டவர் வெகுமானங்களையும், ரிவார்ட்ஸ் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருந்திருக்கிறார். கரங்களை ஆண்டவருக்காக தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஐயோ, அருமையான தாயோடு இருக்க முடியவில்லை. அந்த உபவாசத்தின் வேதனை உட்கார்ந்து, என் பிள்ளைகளும் கிடையாது, நானும் என் கணவரும் இப்படி நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக பிரச்சனைகள், என்ன செய்வது இந்த புதிய ஊரில், ஹைதராபாத்தில் என்ன செய்வது, சபையை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கும் அந்த சமயம். ஆனால் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அற்புதமாக, செப்டம்பர் 11, 2011 அபைட் ஸ்கூலை ஆண்டவர் எங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்தார். ஆமாம் தேவஜானமே. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் கண்ணோக்குவேன். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நிறைய பணம் இருந்தது சகேயுக்கு, எவ்வளோ இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுடைய உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? ஹல்லேலூயா. மரத்தின் மேலே ஏறி ஆண்டவர் அந்த இடத்திற்கு வருகிறார் என்று சொல்லி ஆர்வத்தோடு அவர் என்னதான் இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை பார்க்கும்படியாக மேலே ஏறி, ஹல்லேலூயா, அவன் காத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கண்ணோக்கினார், சகேயுவே இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும், வா இறங்கி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா எவ்வளோ மாறிடும் பார்த்தீங்களா? தேவ ஜனமே எவ்வளோ மாறிடும். இந்த நியூ இயரிலே எவ்வளோ தீர்மானம்லாம் நம்ம எடுக்கிறோம், நம்ம எடுப்போம்மா. ஆண்டவரே வீணாக நான் சினிமாவை பார்க்க மாட்டேன். ஆண்டவரே வீணாக சினிமா பாடல்களை கேட்டு நான் அப்படியே அழிந்து போக மாட்டேன். நான் வீணாக சினிமா டான்ஸுகளை பார்த்து நான் அழிந்து போக மாட்டேன். தங்கச்சி, தம்பி, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. உன்னுடைய வாலிப நாட்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு தம்பி. உன் வாலிப நாட்களை
நாட்களை ஆண்டவருக்காக அர்ப்பணி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சகையு வீட்டுக்கு வந்த பொழுது எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. சகையு சந்தோஷப்பட்டான், ஆண்டவர் சந்தோஷப்பட்டாரு. வேண்டாத காரியங்கள், வேண்டாத பணத்தை எல்லாம் ஐயா நான் திருப்பி கொடுக்கிறேன், ஏழை ஜனங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன் இயேசுப்பா என்று கொடுத்தான். என்னுடைய வாழ்க்கையிலே பாருங்க, ஆண்டவர் வந்த பொழுது அந்த சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு முறையும் நான் சொல்வேன், ஆண்டவரே என்னை விட்டு போய்விடாதீர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னை நான் கண் நோக்கி பார்ப்பேன். அடுத்தது பாருங்க, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான்கு காரியங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய உங்களோடு பேசணும்னு விரும்புகிறேன், ஆனால் இருக்கிற நேரம் கொஞ்சம்தான். நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன், உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்படுவீர்கள், விதைக்கப்படுவீர்கள். மேலும் என்னுடைய செய்திகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யூடியூபுக்கு போங்க. யூடியூபுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஹல்லேலூயா, ஒன் ஹவர் நீங்கள் என்னுடைய ஆங்கிலத்தில் செய்தியை பார்க்கலாம், நீங்கள் தமிழில் நீங்கள் செய்தியை பார்க்கலாம். பார்த்து நீங்கள் பயனடையுங்கள். இந்த கொஞ்ச நேரத்தில் என்னால் அதிகமாக பேச முடியவில்லை. தேவ ஜனமே, இந்த வருடத்தில் உங்களுக்கு ஆசிர்வாதம் தேவை என்றால் பண்படுத்த வேண்டும். தங்கச்சி, உன்னுடைய நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். பண்படுத்தப்படாத நிலத்திலே ஆண்டவரை விதைத்தால் அது சிதறி போய்விடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரூத்தின் வாழ்க்கையிலே ஆண்டவர் போவாசை கொண்டு முன்பாக ரூத்தை ஆண்டவர் மோவாபிலிருந்து எடுத்தார், பெத்லகேமுக்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா. அவளுடைய டைட்டிலே மாறிவிட்டது. விதவை என்ற டைட்டில் அலங்கோலத்தை மாற்றி ஆண்டவர் போவாசின் மனைவியாக மாற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த வம்ச வரலாறிலே வரும்படியாக ஆசீர்வதித்தார். ஆண்டவர் உங்கள் தரித்திரத்தையும் மாற்றி போடுவார், உங்கள் கண்ணீரை மாற்றி போடுவார், உங்கள் வேதனையை மாற்றி போடுவார். இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் நன்மைகளை செய்வார். ஆண்டவரே, அப்பா இந்த செய்தியை கேட்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கண்ணீரை மாற்றும், வேதனையை மாற்றும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே களிப்பும் மகிழ்ச்சியும் நிரம்பியின் தருவீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் சர்வ வல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. You are not fighting the battle. మీరైత యుద్ధాన్ని చేయడం లేదు. Just have faith. మీకు విశ్వాసం కలిగి ఉండాలి. God will fight the battle. సియోని కుమారి సంతోషముతో పాడు కుమారి. முழங்கால் முடுங்காத. There is one கூட்டம் வளர்ந்து